ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சிஎம்ஏ வர்சஸ் சிஏ, எது பெஸ்ட்டு, பிளஸ் டூ முடிச்சாச்சு சிஎம்ஏ பண்ணலாமா சிஏ பண்ணலாமா, சிஏ ரொம்ப டஃப்பாக இருக்குமா சிஎம்ஏ ரொம்ப டஃப்பாக இருக்குமா, இந்த கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அதுவும் பிளஸ் டூ முடிக்கிறவங்களுக்கு ஒரு பிக் கன்ஃபியூஷன், சிஏ படித்தா சீக்கிரம் முடிக்க முடியுமா இல்லை சிஎம்ஏ படித்தா சீக்கிரம் முடிக்க முடியுமா. ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஈச் கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுன்னு இல்லை, எல்லா கோர்ஸுக்குமே அதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். பட் நமக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிற நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன், நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபீல்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் கோர்ஸை. ஸோ இப்போ இன்னைக்கு ஜென்ரலாக அந்த சிஎம்ஏ அண்ட் சிஏ இது ரெண்டுத்துக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸு, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அண்ட் அதோட கோர்ஸ் டியூரேஷன் இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் வந்து எந்த இடத்துல மேஜராக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த ரெண்டுலேயும் நம்ம செலக்ட் பண்ணும்போது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் பேக்ரவுண்டு வச்சு நான் வந்து சிஏக்குள்ளே போகலாமா இல்லை சிஎம்ஏக்குள்ளே போகலாமான்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டுலேயும் எது டஃப்பு இல்லை எது ஈஸி அப்படின்னா, ரெண்டுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதாவது சிஏ வந்து ரொம்ப டஃப்பு இல்லை சிஎம்ஏ வந்து ரொம்ப டஃப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான டஃப்னஸ் வந்து கட்டாயமாக இருக்குது. பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும்போது அந்த பர்டிகுலர் குரூப்பில் நம்ம எல்லா சப்ஜெக்டையும் ரிப்பீட் பண்ணி தான் எழுதுகிறோம், அண்ட் மூணு லெவலில் கிராஸ் பண்ணுறோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆர்டிகல்ஷிப். ஸோ இந்த ட்ரைனிங் ரெண்டு ட்ரைனிங் பீரியட் தான் டிஃபர் ஆகுதே ஒழிய, பட் ரெண்டுலேயுமே வந்து ட்ரைனிங்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்னொரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, சிஏனா கம்ப்ளீட்லி டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் பேஸ்டு தான் நம்ம வந்து சிஏ. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறோம், டிரான்சாக்ஷன்ஸ் என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேசிஸ் தான் மெயினாக மேஜராக நம்ம சிஏல படிக்கிறோம். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்டிங், தட் இஸ் காஸ்ட் அனலைசேஷன், கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாஸ்தி அவுட்புட் எப்படி ஒரு கம்பெனியை கொடுக்க வைக்கிறது, இதுதான் மாஸ்டர்ஸ் ஆஃப் சிஎம்ஏ. இதுதான் ஃபைனலி இதே வில் பி கைடிங் த கம்பெனி இந்த ஏரியாவில் தான். அண்ட் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஏரியா, காஸ்டிங் சப்ஜெக்ட் நிறையா இருக்குது இதில். பிகாஸ் காஸ்டிங் வந்து நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் இல்லையா, அதனால. அண்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து நமக்கு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இதில் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் தான். இதில் கம்மி சிலபஸ், இதில் நிறையா சிலபஸ், இதில் வந்து டஃபர் சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே சிலபஸை பொறுத்த வரைக்கும் மோரர்லெஸ் நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக போகும்போது ரொம்ப டீட்டெயில்டாகவும், அண்ட் சில ஏரியாவில் ரொம்ப செலக்டிவாக சில சிலபஸ் கம்மியாகவும் நமக்கு சிஏலையும் இருக்குது சிஎம்ஏலையும் இருக்குது. அக்கார்டிங் டு த அந்த கோர் ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகுது. இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்னா, நமக்கு சிஎம்ஏல 8 சப்ஜெக்ட்ஸு, ரெண்டு லெவலு, இது வந்து நமக்கு ஒரு பெரிய இது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஐம் டெலிங். ஸோ இதில் சிஏ பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸில் நமக்கு 7 சப்ஜெக்ட்ஸ், அண்ட் 8 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2, 7 சப்ஜெக்டும் குரூப் 1 அண்ட் குரூப் 2 இன் சிஏ. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டுலேயுமே காமன் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலானால் கூட இருக்கிறது சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று, ஃபைனல் லெவலில் போகும்போது ஃபைனல் லெவலில் சிஏ அண்ட் சிஎம்ஏ சப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் சிமிலராக இருக்குது, மோரல்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். பட் வந்து நமக்கு அந்த ட்ரைனிங் ஏரியா அண்ட் அந்த ஆப்ஷன் எலெக்டிவ் சப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகுது ரெண்டுலையுமே. ஏன்னா நம்மளோட கோர் ஏரியா என்னங்கிறது அதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், கோர் ஏரியாவை செலக்ட் பண்ணணும், தட் இஸ் ஆப்ஷனல் எலெக்டிவ் சப்ஜெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம சிஏல என்ன சிலபஸ், ஏதாவது எனக்கு சிஏனா என்னன்னே தெரியாதுங்க, சிஎம்ஏனா என்னன்னே தெரியாதுங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை ப்ளீஸ் கோ த்ரூ இட், ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நியூ சிலபஸ் ஆஃப் சிஎம்ஏ, நியூ சிலபஸ் ஆஃப் சிஏ பாருங்கள். பிகாஸ் இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாமே அதில் தான் நம்ம கவர் ஆகும். எஸ்பெஷலி சிஏ வந்து நமக்கு May 24 வந்து கமெண்ட்ஸ் ஆகுது நியூ சிலபஸ். ஸோ அதனால் வந்து அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் கட்டாயமாக சொல்கிற நிறைய டவுட்ஸ் வரும், ஏன்னா சிஏல நமக்கு எவ்வளோ லெவல்ஸு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, என்ன ட்ரைனிங் பீரியட், இதை பற்றி நமக்கு வீடியோவாக கேட்டாலும் உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும்னா கால் ஆரா எஜுகேஷன், சப்ஸ்கிரைப் ஆரா எஜுகேஷன், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்தியன் சிஏ சிஎம்ஏ மாதிரி நமக்கு ஏசிசிஏ வர்சஸ் சிஏ அண்ட் இந்தியன் சிஎம்ஏ வர்சஸ் யூஎஸ் சிஎம்ஏ, இது ஒரு நியூ வெஞ்சர். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் கோர்ஸு,
இதுவும் பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இந்தியால இருந்தே உங்க இடத்துல இருந்தே நீங்களே படிக்கலாம். ஈவன் இன் ஆரா எஜுகேஷன் நம்ம அதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறோம். அண்ட் இந்த இன்டர்நேஷனல் கோர்சஸ் பண்ணுனா ஆல் ஓவர் த குளோப் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஈவன் இன் இந்தியா. அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணணும், பிகாஸ் நிறைய பேர் அதுல ஒரு கன்ஃபியூஷன், எனக்கு இந்தியால வந்து ஜாப் கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமான டிஃப்ரென்ஸுமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல போட்டிருக்கோம். இதுல நமக்கு சிஏ அண்ட் சிஎம்ஏ எதுங்க பெஸ்ட், இன்னுமே எனக்கு கிளாரிபிகேஷன் கொடுங்க, சப்ஜெக்ட் வைஸ் கிளாரிபிகேஷன் கொடுங்க அப்படின்னா ப்ளீஸ் கால் அரா எஜுகேஷன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் அரா எஜுகேஷன்.